கோவை தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், தென்காசி, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் ஆகிய இந்த மாவட்டங்களிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது விவரங்கள்? தென்னிந்திய பகுதியினுடைய மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு கிழக்கு திசை காற்று மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை மற்றும் 2ஆம் தேதி வரை தமிழகத்தினுடைய ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னையை பொறுத்தளவிற்கு ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். அதிக வெப்பநிலை என்பது 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் வரை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எந்தவித எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. லாவண்யா. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் அருகே ஸ்டீராய்டு மருந்துகளை அதிகம் எடுத்துக்கொண்ட உடற்பயிற்சி கூட பயிற்சியாளர் ரத்தவாந்தி எடுத்து உயிரிழந்தார். நெமிலிச்சேரியை சேர்ந்த சபரிமுத்து என்கிற ஆகாஷ் உடற்பயிற்சி கூட